சீமானின் வாழ்க்கை வரலாறு. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டத்தில் உள்ள அரணையூர் எனும் கிராமத்தில் செந்தமிழன் அன்னம்மாள் ஆகியோருக்கு மகனாக 1966 நவம்பர் 8 பிறந்தார் சீமான். தனது சொந்த ஊரில் பள்ளி படிப்பை நிறைவு செய்த சீமான் 1987 இளையான்குடியில் உள்ள ஜாகிர் ஹுசேன் கல்லூரியில் இளங்கலை பொருளாதாரம் பயின்றார். பட்டப்படிப்பை முடித்த சீமானுக்கு சினிமா துறையின் மீது ஆர்வம் ஏற்பட 1991 ஊரிலிருந்து சென்னைக்கு குடியேறி அங்கு மணிவண்ணன் பாரதி ராஜா ஆகியோரிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார். அதன் தொடர்ச்சியாக பாஞ்சாலங்குறிச்சி, இனியவளே, வீரநடை, தம்பி, வாழ்த்துகள் முதலிய திரைப்படங்களை இயக்கியும் மாயாண்டி குடும்பத்தார், பள்ளிக்கூடம், பொறி, மகிழ்ச்சி, தவம் போன்ற திரைப்படங்களை நடித்தும் திரையுலகில் தன் முத்திரையை பதித்தார். சீமானின் ஆரம்பகால அரசியலுக்கு அடித்தளமாக அமைந்தது திராவிட இயக்க மேடைகள்தான். கடவுள் மறுப்பு கொள்கை, நாத்திகம், சாதி ஒழிப்பு என்று பேசி வந்தவர் 2006 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுகவை ஆதரித்து பிரச்சாரங்களையும் மேற்கொண்டார். அதன் பின்னர் தமிழீழ ஆதரவு, விடுதலை புலிகளின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம்பி என்ற திரைப்படத்தை இயக்கினார். பின் 2007 நவம்பர் மாதம் கன்னடிய ஈழமுரசு பதிப்பு நடத்திய விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் 53 பிறந்தநாள் விழாவில் பங்கேற்றார். 2008 இலங்கையில் போர் சூழல் தீவிரமடைந்த வேளையில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தார். தனது கட்சியிலேயே ஊழல் கையூட்டு ஒழிப்பு பாசறை, சுற்றுச்சூழல் பாசறை போன்ற கிளை அமைப்புகளை ஏற்படுத்தி சமூக நலப் பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார். இலங்கையில் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்திற்கும் இடையே நடந்த இறுதிக்கட்ட உள்நாட்டுப் போரில் ஏராளமான அப்பாவி தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர். அதை கண்டித்தும் போரை நிறுத்த கோரியும் 2008 ராமேஸ்வரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சீமான் பேசிய பேச்சு தமிழ் உணர்வார்களிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. சீமானின் இந்த பேச்சுதான் பின்னாட்களில் அவர் தமிழ் தேசிய அரசியலுக்கு வருவதற்கும் அவர் பின்னால் ஏராளமான தமிழ் இளைஞர்கள் திரள்வதற்கும் காரணமாக அமைந்தது. இந்த பேச்சின் காரணமாக சீமான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பின் பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். 2008 இறுதியில் ஈரோட்டில் நடைபெற்ற தமிழ் எழுச்சி உரை வீச்சு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசியதற்காக மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த காலகட்டத்தில் மட்டும் ஈழ ஆதரவு பேச்சுக்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் உட்பட தொடர்ந்து 5 கைது செய்யப்பட்டார் சீமான். இலங்கையில் நடந்த உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வரப்பட்டு போரின் இறுதியில் விடுதலை புலிகள் அமைப்பு முற்றிலுமாக அழிக்கப்பட்டு லட்சக்கணக்கான தமிழர்களும் கொல்லப்பட்டனர். இந்த நிகழ்வு தமிழக அரசியலிலும் பொதுமக்களிடத்திலும் பெரும் தாக்கத்தை உண்டாக்கியது. இதன் விளைவாக 2009 மே 18 மதுரையில் சீமான் தலைமையில் ஏராளமான தமிழ் உணர்வாளர்கள், ஈழ ஆதரவாளர்கள், இளைஞர்கள் ஒன்று கூடி நாம் தமிழர் என்ற புதிய இயக்கத்தை ஆரம்பித்தனர். 2010 மே 10 நாம் தமிழர் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றி அறிவிப்பு செய்தார் சீமா. அதைத் தொடர்ந்து 2011 நடந்த சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் ஈழ விடுதலை போரில் தமிழர்களுக்கு துரோகம் இழைத்ததாக கூறி திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்த்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதன் காரணமாக எதிரணியில் இருந்த அதிமுக கூட்டணிக்கு தனது ஆதரவை வழங்கினார். 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆள வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி தனித்து போட்டியிட்டார் சீமான். ஆனால் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்து 1.1 வாக்குகளையே பெற்றார். 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் 20 ஆண்கள், 20 பெண்கள் என்று சரிக்கு சமமாக களத்தில் வேட்பாளர்களை நிறுத்தினார். ஆனால் இந்த தேர்தலிலும் தோல்வியடைந்ததாலும் 3.87 வாக்குகளை பெற்றார். நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கும் சீமா இந்த முறையும் 234 தொகுதிகளில் 117 ஆண்கள், 117 பெண்கள் என வேட்பாளர்களை அறிவித்து இருந்தார். தமிழர் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் சீமான் ஜல்லிக்கட்டு போராட்டம், காவிரி, முல்லைப் பெரியாறு உள்ளிட்ட நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைகள், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, சேலம் எட்டுவழிச்சாலை, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போன்ற சூழலிகள் சார்ந்த போராட்டம், நீட், என்இபி, சிஏஏ, இஐஏ எதிர்ப்பு போன்ற மாநில உரிமைகள் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுத்தும் வருகிறார். இது மட்டுமல்லாமல் தனது கட்சியிலேயே ஊழல் கையூட்டு ஒழிப்பு பாசறை, சுற்றுச்சூழல் பாசறை என்ற கிளை அமைப்புகளை ஏற்படுத்தி சமூக நலப் பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார். மேலும் இயற்கை விவசாயம், பனை விதைப்பு,
ஏரிக்குளம் தூர்வாறுதல், தமிழில் குடமுழுக்கு, தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை, காவிரி படுகை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல அறிவிப்பு போன்றவற்றிலும் தனது பங்களிப்பை சாதனைகளாக பதிவு செய்திருக்கிறார். இனவாதம் பேசுகிறார், சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்கிறார், தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிக்கிறார், இந்திய இறையாண்மைக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறார், பாஜகவின் பி டீமாக செயல்படுகிறார் போன்ற எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் மாற்றுக் கட்சியினராலும் தன் சொந்த கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களாலும் இவர் மீது சுமத்தப்படுகின்றன. ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் தான் தனித்துதான் போட்டியிடுவேன், எவரோடும் கூட்டணி இல்லை என்று இன்று வரை தனித்து போட்டியிட்டு கெத்து காட்டி வருகிறார் சீமான். வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரக்கூடியது, இறுதி வரை போராட்டம் மட்டுமே நிரந்தரமானது.